Hi friends, welcome to Easy Art and Craft. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ டெடி பியர் கிராஃப்ட். தேவையான திங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபெல் ஷீட், டிஷ்யூ பேப்பர், தர்மாகோல் பால், கில்டர் ஃபோம் ஷீட், பாம்பாம் பால்ஸ், ஃபெவி க்ளூ, சிசர். இப்போ ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து பால் மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணி அதை பால் ஷேப்புக்கு நீங்க வந்து கொண்டு வாங்க. இன்னொரு டிஷ்யூ பேப்பரையும் எடுத்து அது கூடயே அதுக்குள்ளே பால் ஷேப்புக்கு திரும்பி கொண்டு வந்துருங்க. நல்லா டைட் பண்ணுவோம், கையில் வச்சு நல்லா டைட் பண்ணுங்க. இதே மாதிரி ரெண்டு பால் நமக்கு தேவைப்படும். இது க்ளூ வச்சு இன்னும் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிங்க் கலர் ஷெல் ஷீட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்குது. இந்த பால் செய்யறதுக்கு நம்ம வந்து தின்னாக தான் தேவைப்படுது. அதனால நம்ம வந்து ரெண்டு லேயராக இதை வந்து பிரிச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் பால் மேலே இதை வந்து ஒரு லேயரை வந்து அப்படியே கவர் பண்ணுங்க. அப்படி கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். அதனால இன்னொரு லேயர் நம்ம எடுத்து திரும்பி அது மேலே கவர் பண்ணிக்கலாம். நல்லா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுங்க. நல்லா அது ஸ்பாஞ்ச் வாய் நல்லா விரியும். நல்லா அது சுருக்கெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே லெவலில் வச்சாதான் உங்களுக்கு வந்து அழகாக அந்த பால் ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். அதனால டைட் படுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு த்ரெட்டை வச்சு நல்லா கட்டிக்கோங்க. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். அதே மாதிரி ரெண்டுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு பாலையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் பால் எடுத்திருக்கேன். நான் நாலு எடுத்திருக்கேன். இது கலர் கலராக கிடைக்கிது. நம்ம வந்து இப்போ பிங்க் கலர் செய்யறதுனால நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அந்த ஃபில் ஷீட் வந்து பிங்க் கலர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க லேயர்ஸ். அந்த லேயர்ஸ் வந்து அந்த பால் மேல போட்டு அதையும் சின்னதா நீங்க பால் மாதிரி ரோல் பண்ணி அதையும் டைட் பண்ணிங்க. இன்னொரு த்ரெட்டை வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நாலு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது டெடி பேர் செய்யறதுக்கு இது கை காலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தர்மாகோல் பால் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தர்மாகோலை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபெல் ஷீட் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ஃபெல் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஆஃப் சர்க்கிளில் கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா டெடிபியரோட காது செய்கிறதுக்காக தான். அந்த ஷேப்பில் நம்ம க்ளூ வச்சு அந்த தர்மாகோலை வைக்க போகிறோம். ஒட்ட போகிறோம். ஒட்டி ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மூக்குக்கும் நம்ம தர்மாகோல்லே பாலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கண்ணுக்கு ஏதாவது ஒரு பட்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பீட் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக தெளிவு செய்யறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால ஒரு 10 செகண்ட் நீங்க வந்து பிடிச்சிட்டே இருந்தா தான் நீங்க வந்து ஒட்டும். ஆக்சுவலா ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப டெடிபேருக்கு வந்து கீழே நமக்கு கால் வச்சுட்டு ஒட்ட போறோம். அது கால் உக்காத்துட்டு இருக்க மாதிரி பொசிஷன்ல வேணும்னால நமக்கு இந்த சைடு நம்ம ஒட்டுறோம். ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு பாலையும் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி ஒட்ட போறோம். அது கொஞ்ச நேரம் நீங்க பிடிச்சிட்டே இருந்தாதான் அது கொஞ்சம் ஒட்டும். அதே மாதிரி கையும் நீங்க ஒட்டிடலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒட்டினதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு மாதிரி நம்ம ஒட்டியிருக்க பீஸ்லாம் நம்ம தனித்தனியாக தெரியும் இல்லையா. அதனால அதை மறைக்கிறதுக்காக நம்ம அந்த ஃபெல் ஷீட்டையே நம்ம இன்னுமே அது அதுக்கு மேலே கவர் பண்ணிங்கன்னா அதை நம்ம ஒட்டது வந்து நம்ம தெரியாமல் மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதா அதை பார்க்க வந்து ரியாலிட்டியாக ஒரிஜினல் டெடிபர் மாதிரியே நமக்கு வந்து லுக் கிடைக்கும்.
சும்மா சும்மா நீங்கள் எடுத்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதுக்கு அந்த டெடி பேர் மேலேயே நீங்கள் கவர் பண்ணி விட்டுருங்க. எங்கே நம்ம அங்கே க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோமோ அங்கெல்லாம் அதை கையை சுற்றி ஒரு காலை சுற்றிலாம் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரிஜினல் டெடி பேர் மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து காது ஒட்டலாம், ஒரே சைஸாக ஒரே ஷேப்பாக ஒரே கரெக்டாக வச்சு ஒட்டுங்க. இப்போ கண்ணுக்காக பீடு எடுத்து வச்சுருக்கோம், பீடையும் ஒட்டிடலாம். இந்த தெர்மாகோல் பாலை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூக்குக்கு. இது பிளாக்ல ஸ்டிக் பண்ண வச்சு நீங்க வந்து மூக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஃபெல் ஷீட் எடுத்து அது கழுத்தில் வந்து வெறும் எம்டியாக இருந்ததுனால அது ஏதாவது போ மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். எப்போவுமே ஆர்டின் தான் இருக்கும் கையில், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்த்தேன், அதனால் போ மாதிரி வச்சிடலாம். அதுவே அழகாக இருந்துச்சு. ரெட் கலர் கில்ட் ஷீட் எடுத்துப்போம், அது நம்ம ஆர்டின் ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா டெடி பேரோட காலுக்கு நம்ம வந்து வைக்கிறோம். கொஞ்சம் வச்சா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, அதனால வச்சு வைக்கலாம். இப்போ டெடி பேர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பாஞ்ச் பால் ஒன்று எடுத்துருக்கேன், இதை வந்து ஹார்டின் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். அந்த டெடி பேர் கையில் ஹார்டின் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், அதனால் ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணுவோம். ஆர்டின் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மேலே வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே போய்க்கு நல்லா கட் பண்ணுங்கள், சைடில் வந்து கிராஸ் கிராஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டின் ஷேப் வந்து வந்துடும். இந்த ஆர்டின் கூட தனியாக நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ மூணு ஆர்டின் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஆர்டின் மாதிரி சின்ன சின்ன ஆர்டின் வந்து கில்டர் ஷீட்ல வெட்டி வச்சிருக்கேன், அதை நம்ம வந்து ஒட்டிடலாம். ஆர்டினோட ஸ்டீல் வயரை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதை மூட்டி ஜாயின் பண்ணி நம்ம டெடிபேர் கையில இருக்கிற மாதிரி வச்சிடலாம். ஃபைனலா டெடிபேர் வந்து ரொம்ப அழகா வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு சின்ன டெடிபேர் செய்ய போகிறோம், அதுவும் சேம் கான்செப்ட் தான். நம்ம பெரிய டெடிபேருக்கு வந்து டிஷ்யூ வச்சு நம்ம யூஸ் பண்ணி செஞ்சோம், ஆனால் இந்த சின்ன டெடிபேருக்கு வந்து நம்ம காட்டன் பால்ஸு தெர்மோகோல் பால்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன டெடி பேரை பாட்டில் கிராஃப்டாக நான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.